ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். ஆரோக்கியமான கம்பு தோசை எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தோசைக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாம். கம்பு மாவு 2 கப்பு, துருவிய கேரட் 1, துருவிய முள்ளங்கி 1, குடைமிளகாய் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை மல்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பேனில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே குடமிளகாவை போட்டு வதக்கிக்கிங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் முள்ளங்கியை போட்டுக்குங்க, கிண்டி விட்டுக்குங்க. அடுத்து கேரட்டை போட்டுக்குங்க, நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுக்குங்க. அது அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 2 கப்பு கம்பு மாவு எடுத்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. 2 கப்புக்கு 2 டம்ளர் தண்ணி. நல்லா கிண்டி விட்டுக்குங்க. கெட்டி கெட்டியாக இல்லாத மாதிரி கிண்டி விட்டுக்குங்க. தோசை மாவு பதத்துக்கு கிண்டிக்குங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காய்கறியை சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க. நல்லா கிண்டி விட்டுக்குங்க. கம்பு தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. தவா வச்சுக்கிங்க. தவா சூடானோடனே தவாவில் தோசை இட்டுக்குங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கிங்க. பக்கம் வெந்த உடனே திருப்பி போட்டுக்குங்க. 2 பக்கமும் நல்லா வந்தவொடனே எடுத்துக்குங்க. ஆரோக்கியமான கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.